அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நதியா. இன்று பெண் வாதாடாத வழக்கு என்று உங்களை நான் காண வந்துள்ளேன். பெண்கள் திருமண வாழ்வில் நுழைந்து அங்கு நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் நிலைமையேனோ? கணவனையும் சிறுவயதிலேயே பறிகொடுத்த தாய் தன் பிள்ளையும் பறிகொடுத்துவிட்டு இவ்வாழ்க்கையை வாதாட யாருமில்லை என்று பெண்மகளுக்கு துணையாக தீக்கு இரையாகிறாள். வாருங்கள், அதை காணலாம். பெண் வாதாடாத வழக்கு. மகளே, மகளே, உன்னை கருவில் சுமந்தேனடி மகளே, பாரம் இல்லை. பிரசவ வழியில் துடித்தேனி மகளே, சோகம் இல்லை. தொப்புள் கொடி துண்டித்தார்கள் மகளே, வழியே இல்லை. பிறந்த உன்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்தேனி மகளே, பயமே இல்லை. பெண்ணாக பூப்படைந்தாய் மகளே, ஆசைக்கு அளவே இல்லை. திருமண வயதில் தாய்மாமன் மகனை மணமுடித்து வை என்றாய், அது எனக்கு கனவின் எல்லை. திருமணம் முடிந்து பிள்ளைக்கணையை பெற்றெடுத்தாய், அது எனக்கு பேரானந்தத்தின் எல்லை மகளே. பிறகு ஏன் மகளை தூக்கில் தொங்கினாய், வாழ்வின் எல்லைக்கே சென்றாய்? உன்னை கொண்டு சென்று போஸ்ட்மார்டம் செய்தார்களா? உனக்கு வழியாக உள்ளதா? உன்னை தீயிட்டு எரிக்கப் போகிறார்கள் மகளே, நீ தாங்கிக் கொள்வாயா? தீப்பட்டதும் நீ கதறும் காட்சியை கண்டு நான் இவ்வுலகில் வாழ்வேனா? தீ வைக்கட்டும் மகளே, அது கொழுந்து விட்டு எரியட்டும். எரியும் பொழுது அதில் நானும் விழுந்து சாவியன் மகளே, உனக்கு துணையாக இனி அடிமையாக வாழும் பெண்கள் அடிமைச் சங்கிலியை உடைத்தெறியட்டும். நமது முடிவு எல்லா மனிதர்கள் நெஞ்சியும் உலுக்கி எடுக்கட்டும். இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கட்டும். நன்றி. பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.